குஜராத் சட்டமன்றத்திற்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைகிறது. 182 இடங்களை கொண்ட குஜராத் சட்டசபைக்கு டிசம்பர் 1, 5 ஆகிய தேதிகளிலும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 89 தொகுதிகளில் டிசம்பர் 1 தேதி நடைபெறுகிறது. இதையடுத்து முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 89 தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முய்கிறது. இதனையொட்டி ஆளும் பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. பெண்கள் குறித்து ஆட்சேபகரமான கருத்து தெரிவித்ததற்கு யோகா குரு பாபா ராம்தேவ் மன்னிப்பு கூறினார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், பெண்கள் புடவையிலும் அழகாக இருக்கிறார்கள், சல்வார் உடையிலும் அழகாக இருக்கிறார்கள், எதையும் அணியாவிட்டாலும் அழகாக இருக்கிறார்கள் என்று பேசினார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். சர்ச்சை கருத்து குறித்து விளக்கம் கேட்டு பாபா ராம்தேவிற்கு நோட்டீஸ் அனுப்பிய மாநில மகளிர் ஆணையம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இந்நிலை தன்னுடைய கருத்திற்கு யோகா குரு பாபா ராம்தேவ் மன்னிப்பு கோரினார். உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் பெண்மணி ஒருவர் தன்னுடைய புடவை மடிப்பில் மறைத்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய தங்க நெக்லைஸை திருடி சென்றுள்ளார். நெக்லைஸ் உள்ள பெட்டியை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு பார்க்கும் அப்பன் வேறு டிசைன்கள் இருக்கிறதா என கேட்டுக்கொண்டே மடியில் உள்ள நகைப்பெட்டியை புடவைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு திருடி செல்கிறார். இந்த காட்சி நகைக்கடைக்குள் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தனது அடையாளங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக அப்பன் கண்ணாடி மற்றும் முகக்கவசம் அணிந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் 700 அடி பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்து விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். உதம்பூர் மாவட்டம் செனானி பகுதியில் உள்ள பிரேம் மந்திர் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ராம்பான் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜம்முவிற்கு சென்று கொண்டிருந்த போது விபத்து நடந்ததாகவும், காரில் இருந்த 4 பேரில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட அகில இந்திய SC ST சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. வரும் குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வலியுறுத்தி அகில இந்திய SC ST சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து SC ST சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்திய அரசியல் சாசனத்திற்கு அடிக்கோலிட்ட அம்பேத்கர் பெயரை நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்கு சூட்டுவதே பொருத்தமாக இருக்கும் என்று மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் திருப்பணிகளுக்காக யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் வசூலித்த தொகையை விசாரணை நீதிமன்றத்தில் மாற்ற மிலாப் செயலி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பணிகளுக்காக வசூலித்த 30 லட்சம் ரூபாயை கோவில் திருப்பணி கணக்கில் செலுத்த அனுமதிக்க கோரி யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆதிகேசவலு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மிலாப் செயலி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நன்கொடை அளித்தவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதையடுத்து கோவில் திருப்பணிகளுக்காக வசூலித்த தொகையை விசாரணை நீதிமன்றத்திற்கு மாற்ற மிலாப் செயலி நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி நன்கொடையாளர்கள் குறித்த விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் இரு நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்விற்கு வழக்கை மாற்றியும் உத்தரவிட்டார்.
வேகமாக பைக் ஓட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை வகுக்க கோரியும் உரிய அனுமதியின்றி பைக்குகளை மாற்றியமைத்து பயன்படுத்துவதை தடுக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமீப காலமாக இருசக்கர வாகனங்களில் சாகசங்கள் செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அமர்வு 4 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளிவைத்தது. பாபா திரைப்படத்தின் ரீ ரிலீஸுக்காக நடிகர் ரஜினிகாந்த் டப்பிங் கொடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் 2002 வெளியான பாபா திரைப்படம் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு டிசம்பர் 12 மீண்டும் திரையில் வெளியாக உள்ளது. புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தற்போதைய சூழலுக்கு ஏற்ப படத்தை மெருகேற்றும் பணியில் படக்குழு ஈடுபட்டுள்ளது. மேலும் படத்தில் புதிய வசனங்களையும் சேர்த்துள்ளனர். அதற்காக நடிகர் ரஜினிகாந்த் டப்பிங் பணிகளை மேற்கொண்டுள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. வேகமாக பைக் ஓட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை வகுக்க கோரியும் உரிய அனுமதியின்றி பைக்குகளை மாற்றியமைத்து பயன்படுத்துவதை தடுக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமீப காலமாக இருசக்கர வாகனங்களில் சாகசங்கள் செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அமர்வு 4 வாரங்களில் பதிலளிக்க மனுவை தாக்கல் செய்த தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளிவைத்தது.